ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் கேம் எப்படி விளையாடணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆஸ் கேம்னா என்னென்னா, கழுதை விளையாட்டு. இந்த விளையாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இது சப்போஸ் விளையாட தெரிஞ்சிருக்காது. இது எப்படி விளையாடணும், எப்படி முறையாக விளையாடணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா, ஒரு கட்டு, ஒரு கட்டில் இருக்கிற கார்டு தேவை. இதில் வந்து 4 பேர், 5 பேர், 6 பேர் கூட விளையாடலாம் இந்த கட்டில். இதில் வந்து இந்த ஜோக்கர் வந்து நமக்கு தேவை கிடையாது இந்த விளையாட்டில், அதனால் இந்த ஜோக்கரை வந்து எடுத்துருங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். என்னென்னா, 4 பேருக்கு கார்டு போட்டுட்டு யார்கிட்ட வந்து கார்டு வந்து காலி ஆகுதோ அவங்க தான் வந்து வின்னர். யார்கிட்ட கார்டு வந்து அதிகமாக சேருதோ அவங்க தான் வந்து லூசர், அதாவது அவங்க தான் வந்து கழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, நம்ம வந்து ட்ரம்ப் கார்டெலாம் விளையாடிருப்போம், டபிள்யூபிள்யூஎஃப் ட்ரம்ப் கார்டெலாம் விளையாடிருப்போம். அதில் வந்து ஒரு கார்டு, இப்போ அண்டர்டேக்கர் ஹைட்டு 7.2 அப்படின்னா, நம்ம பிக்ஸோ அதை விட ஹைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கார்டை வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்போம். இந்த கழுதை கேம், இந்த ஆஸ் கேமில் என்னென்னா, நம்ம வந்து அவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம கம்மியான பாயிண்ட்டை கொடுத்து கார்டை வந்து அவங்க தலையில் கட்டிடணும். இதுதான் வந்து இந்த கேமோட ரூல்ஸு. இதில் வந்து நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 கார்டுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. ஜே, கியூ, கிங்கு அண்டு ஏசு. 4 பூலியும் வந்து டைமண்ட், கிளவர், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த 4 நம்பருக்குமே வந்து வேல்யூன்றது 2க்கும் கீழே, அதாவது 1னு வச்சுங்க. இந்த 4 நம்பருக்குமே 1 பாயிண்ட் தான், 1னு கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மீதி எல்லாமே வந்து கவுண்டிங் கணக்கு தான், என்ன நம்பர் இருக்கோ அந்த கார்டு கவுண்ட் நம்பர் தான். இதில் இந்த 4 கார்டுக்கு மட்டும் வந்து நமக்கு வந்து கவுண்டிங் கிடையாது, அதாவது 1, 2க்கும் கம்மியான ஒரு வேல்யூ இந்த கார்டுக்கு. ஓகேங்களா? இந்த கார்டுக்கு மட்டும். இப்போது இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 4 கட்டு கார்டை வந்து, ஒரு கட்டில் இருக்கிற கார்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து 6 பேர் வரைக்கும் விளையாடலாம் இந்த மாதிரி ஒரு கட்டில். எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டு வச்சு விளையாடிக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா இது பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அதான் சொல்கிறேன், இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இருக்கிற கார்டை வந்து 4 பகுதியாக நான் வந்து பிரித்து 4 பேர் ஆட்டத்தை வந்து நான் ஒரு ஆள் விளையாடி உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இது பண்ணிவிட்டு இப்போது 4 பேர் இருக்காங்களா, 4 பேருக்கு நான் கார்டு போட போகிறேன். எப்படி போடணுன்னா, எத்தனை கார்டு போடணுன்னா, இருக்கிற கார்டு எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடணும். 4 பேருக்காக பிரித்து காலி பண்ணணும். இதில் ஒரு ஆளுக்கு 1 கார்டு 2 கார்டு எக்ஸ்ட்ரா வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 4 பேருக்கும் சரிசமமாக கார்டை வந்து போட்டுடணும். ஓகேவா? இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம கார்டு வேல்யூ சொல்லியிருப்பேன்ல, எக்ஸ்பர்ட் ஏசு யார்கிட்ட வருதோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விளையாடணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் ஏஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கலாம். டைமண்ட் ஏஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டு போட வேண்டியது எக்ஸ்பர்ட் ஏஸில் இருக்கவங்க தான் கார்டு போடணும். இது இவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இவர் கார்டு போட்டோன்னே இது கற்றுது, நம்ம இப்படி விளையாடுவோம்ல. இவர் விளையாடின பிறகு ரம்மியில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி விளையாடணும். ஆனால் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இவர் விளையாடினான்னா இவர் தான் விளையாடணும். ஓகேங்களா? இப்படி தான் வரணும். இப்போ வந்து இவர் வந்து இந்த கார்டை போட்டுட்டார். இப்போ இவர் என்ன கார்டு போடணும் அப்படின்னாக்கா, இவர்கிட்ட இருக்கிறதுலேயே வந்து இந்த எக்ஸ்பர்ட்லேயே வந்து எந்த கார்டு வந்து கம்மியான நம்பர் இருக்கோ அந்த கார்டை தான் போடணும். இப்போது இது எல்லாத்தோட கம்மியான நம்பர் இது தான். ஓகே, அதனால் இதை போடுறோம். இப்போது அதுக்கடுத்தது இவர் விளையாடணும். இவர்கிட்டயும் அந்த எக்ஸ்பர்ட்டில் வந்து எந்த நம்பர் வந்து கம்மியான நம்பர் இருக்கோ அது தான் இவர் போடணும். இப்போ கிங் இருக்குது, இதை போட்டுடணும். ஏன்னா அது 3த்துக்குமே ஒரே வேல்யூ தான்.
இப்போ இவர்கிட்ட எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் போகணும். இவர்கிட்ட எந்த நம்பர் இருக்குது, கம்மியான ரெண்டு இருக்குது. இப்போ இதில் யார் வின்னர்னா இவர் தான் வின்னர். இப்போ இவர் எடுத்துகிட்டு இந்த கார்டு எல்லாமே இவருக்கு போயிடும். இப்போ இதுக்கப்புறம் நீ இவர் எந்த கார்டு வேணாலும் போட்டுக்கலாம். எந்த கார்டு இவர்கிட்ட கம்மியாக இருக்கோ அந்த கார்டு வந்து இவர் வந்து மறுபடியும் போடலாம். மறுபடியும் இவர் ஏசியை கூட அந்த ஏசியை கூட போட்டுக்கலாம். இவர்கிட்ட எந்த நம்பர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இவர்கிட்ட எந்த நம்பர், அந்த எக்ஸ்பர்ட் இதில் வந்து எது கம்மியாக இருக்குது, கியூ இருக்குது, கியூவை வந்து இவர் போட்டுட்டார். அடுத்தது இவர் என்ன கார்டு வந்து கம்மியாக இருக்குது பார்க்கணும். இவர்கிட்ட என்ன கம்மியாக இருக்குது, மூணு கம்மியாக இருக்குது, மூணு போட்டுடுறாரு. இப்போ இவர்கிட்ட என்ன இது இருக்குது, ஆறு இருக்குது, ஆறு போட்டுடுறாரு. இப்போ இதில் யார் வின்னர்னா இவர் தான் வின்னர். ஆறு வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்குதுல்ல, இவர் தான் வந்து எடுத்துக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா யார் கார்டு, இந்த மூணு கார்டில் வந்து நாலு கார்டு போடுறாங்களே, இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யாரோட நம்பர் பிக் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு வந்து கார்டு வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நாலு கார்டும் இவருக்கு வந்துச்சு. இப்போ இவர் வந்து ஏதாவது ஒரு கார்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இவர் டைமண்டு போடுறாருன்னு வைங்களா. இப்போ இந்த டைமண்டில் வந்து எதுவும் வந்து கம்மியாக இருக்குது, இதுதான் கம்மியாக இருக்குது. இப்போ இவர்கிட்ட எது கம்மியாக இருக்குது டைமண்டில், இதுதான் கம்மியாக இருக்குது. இப்போ இவர்கிட்ட எது கம்மியாக இருக்குது டைமண்டில், இப்போ டைமண்டில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒம்பது மட்டும்தான் இருக்குது, அஞ்சு இருக்குது, அஞ்சு இருக்குது. அதனால் இவர் அஞ்சு போடுறாரு. இப்போ அஞ்சு போட்டார்னா இப்போ இவருக்கு யார் வின்னர்னா இந்த அஞ்சு போட்டது தான் வின்னர். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே மூணுத்துக்குமே வேல்யூ கிடையாது, அஞ்சுக்கு மட்டும்தான் வேல்யூ. அதனால் அந்த அஞ்சு கார்டு இவருக்கு போயிடும். இப்போ இவர் என்ன கார்டு போடலான்னு யோசிப்பார். இவர் வந்து ஏ போடுறாரு, ஏசு. இப்போ ஆர்டினில் வந்து என்ன வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து இவர் போடணும், கே. இப்போ இவர் என்ன போடணும்னா இவர் வந்து ஆர்டினில் என்ன நம்பர் கம்மியாக இருக்கோ அந்த நம்பர் போடணும். இவர் என்ன மூணாம் நம்பர் வந்து கம்மியாக இருக்குது, மூணாம் நம்பர் போடுறாரு. இவர் என்ன நம்பர் போடுறாரு, ஆர்டினில் எது கம்மியாக இருக்குது, ரெண்டாம் நம்பர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெண்டாம் நம்பர் போட்டார். இப்போ இந்த கார்டு வந்து மூணாம் நம்பர் போட்டார்ல, இவருக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா? இப்போ இந்த மூணாம் நம்பர் போட்டுக்கிறாரு, ஆர்டின் மூணு வேல்யூ அதிகமாக இருக்குல்ல, அதனால் இவருக்கு போயிடும். இப்போது இவர் வந்து ஏதாவது ஒரு கார்டு வந்து கம்மியான கார்டு வந்து போடுறாரு. இப்போது ஜே போடுறாருன்னு வைங்களா. இப்போ இதில் வந்து எது நம்ம எக்ஸ்பர்ட்டில் வந்து எந்த பூ வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள், ஏசு இருக்குது, ஏசு போட்டுடலாம். இப்போ இவர் இவர்கிட்ட எதுவுமே இல்லை, டென்னு மட்டும்தான் இருக்குது அந்த பூவில். அந்த பூவில் அந்த பூவில் இல்லைன்னா வேறு பூவில் வந்து எது கம்மியாக இருக்கோ அது போடலாம். அந்த பூ இருந்தால் அந்த பூ தான் போட்டாகணும். ஓகேவா? இப்போது இதில் வந்து இப்போ இவருக்கு வந்து எக்ஸ்பர்ட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதனால் இவர் என்ன பண்ணலான்னா இதை போட்டுடலாம். இப்போ இவரும் வந்து இவர் போட்டாச்சுல. இப்போது இவருக்கு யாருக்கு இது போய் சேரும்னா பத்தாம் நம்பர் யார் போட்டாங்க, இவர் தான் போட்டார். அப்போ இவருக்கு போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? இது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு கார்டு வந்து ரிலீஸ் பண்ணணும். இவர் எந்த கார்டு போடுறாரு பார்க்கலாம். இவர் இந்த கார்டு போடுறாருன்னீங்களா? இப்போ இவர்கிட்ட இருக்கிறது இதுதான் கம்மி, இந்த பூவில் இது கம்மியாக இருக்குது. இப்போ இவர்கிட்ட ரெண்டு கம்மியாக இருக்குது, இவர்கிட்ட ஏஸ் இருக்குது. இப்போது யாருக்கு இந்த பூ போகணுன்னா இவருக்கு தான் போகணும். இவர் தான் வந்து ரெண்டு போட்டார், அதனால் மறுபடியும் வந்து இவருக்கு போய்ட்டு வந்த கார்டு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி விளையாடணும்னா? இப்போ இது மறுபடியும் இவர் ஒரு கார்டு போடுறாருன்னீங்களா. இவர் என்ன கார்டு போடுறாரு, ஆர்டின் போடுறாரு. ஆர்டின் போட சொல்ல இங்கே என்ன ஆர்டினில் இருக்குது, செவன் இருக்குது. இப்போ இவர் தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்காரு, ஆனால் இந்த ஆட்டம் இவர் ஜெயிப்பார். இப்போ இவர் வந்து இந்த இது என்ன போட்டுக்கலாம். அதில் இந்த ஆர்டினில் என்ன கார்டு வந்து இவங்கக்கிட்ட இருக்குது, ஆர்டினில் எதுவுமே இல்லை, அதனால் இவர் வந்து எக்ஸ்பர்ட் போட்டுட்டாரு. இப்போ இதில் யார் கார்டு போனோம்னா ஆர்டின் செவன் யார் போட்டாங்களோ அவங்களுக்கு போய்டும். ஆர்டின் செவன் யார் போட்டது, இவர் தான் போட்டார். அப்போ இவருக்கு போய்டும் ஆர்டின் செவனு. ஓகேவா? இப்போது இவர் ஒரு கார்டு வந்து ரிலீஸ் பண்ணோம். இவர் ஒரு கார்டு வந்து இவரும் வந்து ஆர்டின் போட்டுடுறாரு. இப்போ வந்து இவர் வந்து கியூ போட்டுடுறாரு. இப்போ இவர் என்ன போடுறாரு, இவர்கிட்ட வந்து ஆர்டின் பூ இல்லை, அதனால் என்ன பண்ணுறாரு, டைமண்டு
டைமண்ட் போ கிங்கை போட்டுடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆர்டின் டூ இருக்குது, டூக்கு போயிடுறாரு. ஓகேவா, இப்போ இது யாருக்கு போனோம் அப்படின்னாக்கா, டூ போட்டாங்களே அவங்களுக்கு தான் போவோம், இவருக்கு தான் போவோம் அப்போ. ஏன்னா அந்த மூணுக்குமே வந்து வேல்யூ வந்து கம்மி. ஓகேவா, இப்போ இதில் இவர் என்ன போடுறாரு, இப்போ இதை போடுறாரு, இது போட்டால் இவர் விளையாடணும். இப்போது இவர்கிட்ட என்ன பூ கம்மியாக இருக்குது, அஞ்சா நம்பர் இருக்குது, அஞ்சா நம்பர் போடுறாரு. இப்போ இவர்கிட்ட சம்திங் நாலா நம்பர் இருக்குது, நாலா நம்பர் போடுறாரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எட்டு தான் இருக்குது, எட்டு போடுறாரு, அவ்வளோதான். இப்போது எட்டாம் நம்பர் போட்டார்ல, இவர் தான் வந்து அதிகம், இவருக்கு தான் இந்த கார்டு வந்து போய் சேர்ந்துடும். ஓகேவா, இப்போது இவர் வந்து மறுபடியும் அதே போடுறாரு. இவர்கிட்ட அந்த பூவில் என்ன வந்து அதிகமான, அதாவது கம்மியான நம்பர் இருக்கோ அதை பாருங்கணும். என்ன மூணு இருக்குது, இதோ இது இருக்குது, அதை போட்டுடலாம். இப்போ இவர்கிட்ட அந்த பூவில் வந்து ஒன்பது மட்டும்தான் இருக்குது. இவர்கிட்ட என்ன இருக்குது, கியூ இருக்குது. இப்போ இது யாருக்கு போனோம்னா இவருக்கு போயிடும். இதில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அப்படியே வளர்ந்துட்டு போயினே இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது விளையாடுறதுக்கு. இப்போ இந்த கார்டு வந்து இந்த நாலு கார்டும் இவருக்கு சேர்ந்துடும். இப்போ மறுபடியும் வந்து இவர் வந்து ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணோம், என்ன போடுவார், மறுபடியும் இவர் ஏசு போடுறாரு. மறுபடியும் இவர் வந்து அந்த பூவில் என்ன இருக்கோ அதை போட்டுடணும். இவர்கிட்ட அது எதுவுமே இல்லை, அதனால் இந்த ஏசை போட்டுடுறாரு. இவர்கிட்ட அது என்ன இருக்குது, நாலு இருக்குது, நாலு கம்மி பண்ணி போட்டுடுறாரு. கிளவரில் ரெண்டு கம்மியாக இருக்குது, ரெண்டு போட்டுடுறாரு. இப்போது இது வந்து யாருக்கு சேரோன்னா, நாலு யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். நாலு யார் போட்டிருக்காங்க, இவர் தான் போட்டார், அதனால் இவருக்கு மறுபடியும் கார்டு வந்து நான் சேர்ந்துடும். ஓகேங்களா, மறுபடியும் இவர் வந்து என்ன பண்ணோன்னா, மறுபடியும் இவர் எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அந்த நம்பருக்கு கார்டு பண்ணோம். இப்போ ஏசு போட்டார். இப்போ மறுபடியும் இவர் என்ன பண்ணோம், ஏசில் எது கம்மியாக இருக்குது பார்க்கணும், ஏசில் இதுதான் கம்மியாக இருக்குது அதனால் இதை போட்டுட்டாரு. அடுக்கிறது இவர்கிட்ட ஏசு என்ன கம்மியாக இருக்குது, இவர்கிட்ட ஏசு வந்து எதுவுமே இல்லை, அதோ இருக்குது, இதை போட்டுடுறாரு. எக்ஸ்பர்ட்டு, அதாவது சாரி எக்ஸ்பர்ட்டு, இதில் என்ன கம்மியாக இருக்குது, எக்ஸ்பர்ட்டு ஜே இருக்குது. இப்போ இது யாருக்கு போகணும்னா, ரெண்டு யார் போட்டாங்களோ அவங்க போட்டாங்க, ரெண்டு வந்து இவர் தான் போட்டார், அதனால் இந்த நாலு கார்டுமே வந்து இவருக்கு போய்டும். ஓகேவா, இப்போ மறுபடியும் வந்து இவரும் வந்து ஒரு கார்டு போடணும், அதாவது எது கம்மியாக இருக்கோ அதை போடுறாரு, ஆர்டின் போடுறாரு. ஆர்டின் போட சொல்ல இவர்கிட்ட ஆர்டினில் என்ன இருக்குது, ஜே இருக்குது, ஜே போட்டுடுறாரு. இப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது, ஆர்டினில் கம்மியான நம்பரு ஃபைவ் இருக்குது, ஃபைவ் போட்டுடுறாரு. இப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது, ஆர்டினில் கம்மியான நம்பரு, இவர்கிட்ட ஆர்டினில் வந்து கம்மியான நம்பரு எதுவுமே இல்லை, அதனால் ஏசு போட்டுடுறாரு. இப்போது இதில் எது வேல்யூனா, அஞ்சா நம்பர் தான் வேல்யூ. அஞ்சா நம்பர் யார் போட்டாங்களோ இவர் தான் போட்டார், அஞ்சா நம்பர் இவருக்கு போய்டும். மறுபடியும் அந்த நாலு கார்டு, மறுபடியும் இவர் வந்து ஒரு கார்டு போடணும். இப்போது இவர் டைமண்ட் போடுறாரு, டைமண்ட் ஏசு போடுறாரு. இப்போ டைமண்ட் ஏசு வந்து இதில் டைமண்ட் நம்பரில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதை இவர் போடணும். இப்போ எது கம்மியாக இருக்குது, நாலா நம்பர் இருக்குது, நாலா நம்பர் போட்டுடுறாரு. இப்போ இவர் எது நம்பர் போடணும், இவர் வந்து கிங் இருக்கு, கிங்கு போட்டுடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணோம், ரெண்டாம் நம்பர் போடுறாரு. இப்போ இது யாருக்கு போகணும்னா, நாலாம் நம்பர் யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் போகணும், நாலாம் நம்பர் இவர் தான் போட்டார், அதனால் இவருக்கு போய்டும். ஓகேவா, இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நமக்கு கார்டை வந்து யார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு காலியாகுதோ அவங்க தான் வந்து வின்னர். ஓகேவா, இப்போ நம்ம இது விளையாட விளையாட அப்படியே விளையாடிக்கிட்டே தான் இருப்போம், ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாட விளையாட. கார்டை நம்ம தோக்குற மாதிரி இருக்கும், ஆனால் மொத்தமாக நமக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் இந்த கேமோட வந்து ஒரு ட்விஸ்ட்டு. இதில் யார் வந்து மொத்த கார்டை வந்து ஜெயிச்சு வின் ஆகுறாங்களோ அவங்க வந்து கழுது, அவங்க தான் வந்து லூசர். யார் எல்லார் கார்டும் இப்போ இவர்கிட்ட வந்து காலி ஆகிடுச்சின்னு வைங்களா, இந்த கார்டு எல்லாருக்கும் பிரிச்சு இவர்கிட்ட காலி ஆகிடுச்சுன்னா இவர் தான் வந்து வின்னரு. இந்த மூணு பேரில் திருப்பி இவங்க ரெண்டு பேரில் யார் விளையாடி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக யார் கார்டு அதிகமாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் கழுதை
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வின் பண்ணாலே அந்த கேமை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம் நாங்களாம். ஆனால் நிறைய பேர் யார் ஃபஸ்ட்டு விளையாடணும் அப்படின்றதுக்காக விளையாடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் வாய்ப்பு வரும், இவங்களுக்கும் வாய்ப்பு வரும் ஃபஸ்ட்டு செகண்டு வர்றதுக்கு. அதனால் ஃபுல்லாகவே விளையாடுவாங்க. நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து காலி ஆயிடுச்சுன்னா போதும், நாங்கள் க்ளோஸ் பண்ணிப்போம். நீங்களும் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க. இதுவே வந்து ஒருத்தர் காலி ஆகிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும். விளையாட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டைம் பாஸிங் ரொம்ப சூப்பராக டைம் பாஸ் ஆகும். நீங்களும் வந்து வீட்டில் விளையாடி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் விளையாடினது எப்படியோ அதே மாதிரி தான் நாலு பேருக்கு நாலு கார்டு போட்டு விளையாடணும். சூப்பர் கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.